ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டன் டைரி. இன்றைக்கி நம்ம பிளான்டோபீடியா டாபிக் கீழே பார்க்க போகிறது ஹிர்னியா ஸ்பேஷியஸ் அப்படிங்கிற செடியை. இது வந்து ஒரு கேக்டஸ் போல தான் தெரியும், பட் இதுக்கு வந்து கேக்டஸ் வெரைட்டியோட சேராது. பார்க்கறதுக்கு கேக்டஸ் வெரைட்டி மாதிரி இருக்கனால கேக்டஸோட தான் பார்த்து சொல்லுவாங்க எல்லாருமே. இது வந்து எனக்கு பூத்திருக்கு இப்போ. இதோட பூ வந்து இப்படி தான் இருக்கும். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். இதே செடியில் எனக்கு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இதுவும் ஹிர்னியா வெரைட்டிஸ் தான், அண்ட் இதுவும் ஹிர்னியாவை தான். பூத்ததும் ஹிர்னியா வெரைட்டிஸ், மற்றது எல்லாமே வந்து வேறு வெரைட்டி. அதை பற்றி நம்ம லேட்டராக பார்க்கலாம். இன்றைக்கி ஹிர்னியா எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இதோட வந்து ஸ்டெம்லாம் தான் நிறையா வரும். அந்த ஸ்டெம்மெல்லாம் வந்து டார்க் க்ரீன் கலரில் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெம்முமே 8 இன்ச், அதாவது 20 சென்டிமீட்டர் அளவுக்கு ஹைட்டாக வளரும். அதுக்கு ஒவ்வொன்றிலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக முள் இருக்கும். ஆனால் அது வந்து குத்தாது, சாஃப்டாக தான் இருக்கும். உங்களுக்கு கையில் தொட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் ஏறாது. அந்த வெரைட்டிஸ்லேயே நிறையா ஹிர்னியா வெரைட்டிஸ் இருக்கும். ஒவ்வொரு வெரைட்டிஸ்க்குமே பூ வந்து ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும். எங்கிட்ட 2 வெரைட்டி வச்சுருக்கேன் நான் இங்கே. அதோட பூ கலர் வந்து மெரூன் கலரில் இருக்கும், இல்லைனா எல்லோ கலரில் இருக்கும், இல்லைனா இந்த மாதிரி மிக்ஸ்டு கலரில் இருக்கும். சாண்டல் கலரில் மெரூன் கலர் வந்து டாட் டாட்டாக ஸ்பாட் வச்ச மாதிரி ஒரு மிக்ஸ்டு கலர்ஸில் இருக்கும். இது வந்து எங்கிட்ட இருக்கிற வெரைட்டியில் இருக்கிற பூ தான் இது. அது நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டார்க் மெரூன் கலரில் லைன்ஸ் இருக்கும். அடியில் இந்த பூவோட அடியில் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பெல் ஷேப்பில் இருக்கும். பார்க்குறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதுதான் இந்த செடி பற்றின அப்பியரன்ஸு. நெக்ஸ்ட் இது எப்படி கேர் எடுத்து பார்க்கணுங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுக்கு பிரைட் லைட் வேணும், இல்லைனா நீங்கள் ஷேடட் ஏரியாலே வச்சுக்கலாம். இதுக்கு சன்லைட்டில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, பெட்டர் நீங்கள் நல்லா வெளிச்சம் இருக்கிற ஏரியாவில் வைங்க. அடுத்தது வந்து இதுக்கு மண் வந்து வடிகட்டக்கூடிய மண் தான் வேணும். ஸோ அதுக்கு நீங்கள் கேக்டஸ் அண்ட் சக்லன் மிக்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். வின்டர் சீசனில் கொஞ்சம் அளவாகவே தண்ணி ஊற்றுங்க. சம்மர் சீசனில் நல்லாவே நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இதோட க்ரோயிங் டைமில் வந்து நீங்கள் ஃபர்டிலைசர் கொடுக்கறதா இருந்தால் ஃபர்டிலைசர் கொடுத்துக்கோங்க, அது ஆப்ஷனல் தான். இப்போ நான் இது எப்படி ஒரு செடியாக உருவாக்குறதுங்கிறத உங்களுக்கு ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து விதைகள் மூலயமாவும் இதை வந்து உருவாக்கிக்கலாம். அதே மாதிரி ஸ்டெம் கட்டிங் மூலயமாவும், அதாவது இந்த இப்போ நான் கட் பண்ணி எடுக்கிற பாருங்க, இந்த மாதிரி முறையாகவும் நீங்கள் வந்து ஒரு செடியை உருவாக்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் எப்படி ஒரு கட்டிங் மூலமா நம்ம செடியை உருவாக்குறதுங்கிறத நான் செஞ்சு காமிக்கிறேன், ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிக்கிறேன். நல்ல ஹெல்தியான ஸ்டெம்மை எடுத்து நீங்கள் கோகோபீட் வித் பெர்லைட் மிக்ஸில் போட்டு அப்படியே உருவாக்கிக்கலாம், இல்லைனா கேக்டஸ் அண்ட் சக்லன் மிக்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கோகோபீட் வந்து நல்லாவே காஞ்சிருக்கணும், ஏன்னா நமக்கு வேர் விடுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை ஈரத்தன்மையோடவே வச்சிட்டிங்கன்னா அது அழுகி போயிடும். 2 வாரத்துக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம். 2 வாரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடுங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி பற்றி. உங்களுக்கு வேறு ஏதாவது செடி பற்றி தெரியணும்னா கமெண்ட்ஸில் போடுங்க. அந்த செடி பற்றின விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோவை பிடித்திருந்தால் தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் கார்டனிங்க்கு நிறைய இன்ஃபர்மேஷன், டிப்ஸ், ஐடியாஸ்லாம் வேணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போவெல்லாம் நான் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாப்பி கார்டனிங். பாய்.